போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். சென்னையில் ஏர் இந்தியாவில் வந்து செக்இன் பண்ணி நம்ம இதில் ஃப்ளைட்டு உள்ளே உட்காந்தாச்சு. உள்ளே செக்இன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம், ஏன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸு, COVID-19 டெஸ்ட்டு, அப்புறம் நேபாளில் வந்து நமக்கு அந்த ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்மு, இன்சூரன்ஸ், அப்புறம் இன்சூரன்ஸ் வந்து இப்போது லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி தான் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரி இன்சூரன்ஸ் வேணும் வந்து, நாங்கள் இன்சூரன்ஸ் போடாமே வந்துட்டோம், அதுக்கு ஒரு 1 ஹவர் லேட் ஆகிடுச்சு. அதனால் இப்போது நாங்கள் வந்து டெல்லி கிளம்பியாச்சு. டெல்லியிலேருந்து இன்னொரு ஃப்ளைட்டு, டெல்லியிலேருந்து காத்மாண்டு. நம்ம கூட வந்து மிஸ்டர் முருகேன் சார், மூர்த்தி முருகேன் சார் வந்திருக்காரு. அப்படி என்ன, வேதகுமார் சார் உலா டூர்ஸ் கிளப்லேருந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாரு நம்ம டூரு. டெல்லி போய் தான் நீங்கள் நமக்கு வேலை இருக்குது, ஏன்னா டெல்லி போயிட்டு திரும்பவும் பேக்கேஜ்லாம் வெளியே எடுத்து திரும்ப இன்னொரு டைம் செக்இன் பண்ணணும், அதுக்குள்ளே இன்சூரன்ஸ் வந்துடும் நினைக்கிறேன், பார்ப்போம். இன்றைக்கி வந்து December 28, 2021 நேபாள் கிளம்பியாச்சு. இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து நேபாள் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்துட்டோம். அவர் வழியாக செக்இன் முடிச்சு இனி வந்து டெல்லி போயிட்டு அங்கேருந்து இன்னொரு செக்இன் முடிச்சு தான் நம்ம நேபாள் போக முடியும். இன்றைக்கி வந்து இன்சூரன்ஸ் வந்து இன்னும் போடல, இனிமேல் தான் இன்சூரன்ஸ் எடுத்து நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணி அங்கே வந்து ஏற முடியும். ஏர் இந்தியாவில் ஏறி இருக்கும், சர்வீஸ் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் டாட்டா கைக்கு மாறி இருக்குது ஏர் இண்டியா. பார்ப்போம் அது எப்படி இனிமேல் இன்னும் சர்வீஸ் அதிகமாக கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஃபுட்டு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.